ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசு பொது சுகாதாரத்துறைக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th டிப்ளமோ யூஜி பிஜி படித்தவங்க இதுக்கு தாராளமாக விண்ணச்சலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேலை இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தான் இதுக்கான வேலை இடம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா, தேர்வு கட்டணம் கிடையாது, டைரெக்டாக வாக்கின் மூலிமா தான் உங்களை வந்து ஆள் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 12 விதமான பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 25,000 ரூபா ஒரு மாதத்துக்கு வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான வாக்கின் இன்டர்வியூ டேட் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா, 8 அக்டோபர்லேருந்து 21 அக்டோபர் வரைக்கும் இதுக்கான வாக்கின் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. தகுதி விருப்பம் இருக்கவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக இந்த வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கொடுத்துருக்கோம், உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நண்பர்களே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எதுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ICMன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா மத்திய அரசு பொது சுகாதாரத்துறைக்கான வேலைவாய்ப்பு. மொத்தம் 30 காலி பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேலையிடம் பார்த்திங்கன்னா சென்னை, தமிழ்நாடு தான் சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் 3 வேகன்சி, ஸ்டாஃப் நர்ஸ் 2 வேகன்சி, ஜூனியர் நர்ஸ் 1 வேகன்சி, கன்சல்டன்ட் 5 வேகன்சி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 2 வேகன்சி, டெக்னீஷியன் 5 வேகன்சி, அசிஸ்டன்ட் 5 வேகன்சி, ரிசர்ச் அசிஸ்டன்ட் 1 வேகன்சி, செக்ரட்டரி 1 வேகன்சி, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 2 வேகன்சி, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 2 வேகன்சி, சயின்டிஸ்ட் மெடிக்கல் லெவல் 1 வேகன்சி. மொத்தம் பார்த்திங்கன்னா 30 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிகிரி, யூஜி, பிஜி, டிப்ளமோ, 12th, ஒவ்வொரு இதுக்கும் தகுந்த மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பண்ணி 10th இல்லை 12th முடிச்சுக்கணும். ஆனால் டைப் ரைட்டிங் இது முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் டாக்கு 10th 12th முடிச்சிருந்தால் போதும். மெடிக்கல் இதுக்கு பார்த்திங்கன்னா எம்டி, டிஎன்பி, ஆர் எம்பிபிஎஸ் படித்தவங்க இதுக்கு என்ன வச்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு 2 இதுக்கு மட்டும்தான் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, மற்ற எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் 0 to 5 வருஷம், 10 வருஷம், 7 வருஷம் சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பார்த்திங்கன்னா எதுவும் கேட்கல, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கும் எதுவும் கேட்கலன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி பெருசாக இல்லை, மேக்ஸிமம் 5 வருஷம் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 30 வயசு, 70 வயசு, 25 வயசு இதுக்குள்ளே தான் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசினா 3 வருஷம், எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், பிடபிள்யூடினா 10 வருஷம் இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான தேர்வு கட்டணம் பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, டெக்னிக்கல் ஆஃபீஸர் 32,000 ரூபா, ஸ்டாஃப் நர்ஸ் 31, ஜூனியர் நர்ஸ் 18, கன்சல்டன்ட் 150,000 ரூபா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 31,000 ரூபா, டெக்னீஷியன் 18,000 ரூபா, அசிஸ்டன்ட் 31,000 ரூபா, ரிசர்ச் அசிஸ்டன்ட் 31,000 ரூபா, செக்ரட்டரி 32,000 ரூபா, டேட்டா என்ட்ரி ஆப்டருக்கு 17,000 ரூபா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 17,800 ரூபா, சயின்டிஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 75,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இது டைரக்ட் வாக்கின் மூலிமா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் தகுதி விருப்பம் இருக்கவங்க நேராக நீங்கள் வாக்கின் போகிறப்போ உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் ரெண்டையுமே எடுத்துகிட்டு போங்க. இப்போ மேபி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, உடனே நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸாக அங்கே வெரிஃபிகேஷனுக்காக சப்மிட் பண்ணோம். இதில் எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்து எடுக்கிறேன் சொல்லியிருக்காங்க. இதுக்கான இன்டர்வியூ டேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8 அக்டோபர்லேருந்து 21 அக்டோபர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அவென்யூ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ICMR NIE சென்னையில் தான் இதுக்கான இன்டர்வியூ. அது டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 AM லேருந்து 10 AM குள்ளே தான் இதுக்கான இன்டர்வியூ வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்காக இன்டர்வியூ இருக்காது. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இது உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நாளைக்கு நான் வேறொரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.